வணக்கம். இன்றைக்கான அரிய உலக செய்திகள். போன வருஷமே பார்த்தோம், யூகே பிரிட்டன் வந்து மந்த நிலைக்குள்ளே போயிருந்தது, அதாவது ரெசெஷன். ரெசெஷன்னா என்னன்னா, ரெண்டு குவார்ட்டர், அதாவது ரெண்டு மூன்று மாத காலத்தில் தொடர்ந்து இந்த ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்கும்போது அதை வந்து ரெசெஷன், மந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போன வருஷத்தோடைய கடைசி குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்து அங்கேயுமே வந்து யூகே உடைய பொருளாதாரம் மந்த நிலை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ சுனக்கோடைய, ரிஷி சுனக்கோடைய எலெக்ஷன் வந்துட்டுருக்கு. எலெக்ஷன் வர சமயத்தில் இந்தமாரி நிலை இருக்கிறது வந்து அவருடைய பதவிக்கு கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் குறைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார், ஆனால் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியவில்லை. நேற்றுக்கு ஃப்ளோரிடாலேருந்து ஹவுஸ்டன் இருக்கிற ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படிங்கிறவங்க நிலாவுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து ஒரு ப்ரைவேட்லி ஓன்டு ஏர்கிராஃப்ட், அதாவது ப்ரைவேட்டான ஒரு ஏர்கிராஃப்ட் போகுது அப்படிங்கிறாங்க. இது எதுக்குன்னா, இந்த 10 ஆண்டுகளில் வந்து திருப்பி மனிதர்களை வந்து நிலாவுக்கு அனுப்புறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அதற்கு முன்னாடி நிலாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா டேட்டாவையும் எடுக்கிறதுக்காக அந்த நாசா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அமைச்சிருக்காங்க. இது எங்கேருந்து அமைச்சிருக்காங்க, நம்ம மஸ்கோடைய ஸ்பேஸிக்ஸ் ராக்கெட்ஸ்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அதில் தான் வச்சு அமைச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக இன்னொரு செய்தி ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன். எல்லாமே வந்து மஸ்கோடைய ஸ்பேஸிக்ஸ் வழியாக தான் போகுது, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும், அதனால் அதுக்கு எதிர்த்து இன்னொரு ஸ்பேஸில் லான்ச் பண்ணுற இடம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான முயற்சிகளும் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் இன்னொரு செய்தியாக பார்த்தோம். அந்த செய்தி இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்பாராத விதமாக ஜப்பானுடைய பொருளாதாரம் நெகட்டிவில் போய், 2 குவார்ட்டருக்கு நெகட்டிவில் போய் டெக்னிக்கல் ரெசெஷனுக்குள்ளே போயிடுச்சு. ரெசெஷன் அப்படின்னா 2 குவார்ட்டர் வந்து ஜிடிபி குறைஞ்சது அப்படின்னா அது டெக்னிக்கல் ரெசெஷன் அப்படிவாங்க, அதாவது மந்த நிலை. யாருமே செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வந்து சேமிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஜப்பான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே போயிடுச்சு. இப்போது போன குவார்ட்டர், அதாவது டிசம்பரில் முடிஞ்ச குவார்ட்டரோட ரிசல்ட் வரும்போது ஜப்பானோடது குறைஞ்சிருக்கு. அதனால் இப்போ ஜெர்மனி தான் வந்து 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு. என்ன மாடு என்ன, அங்கேயுமே இப்போ பிரச்சனை, அடி வாங்கிட்டு இருக்காங்க நிறையா ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்டு, ரயில்வே ஸ்ட்ரைக்குன்னு எக்கச்சக்கமாக அங்கேயும் அடி தான் வாங்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வெளில வருமா அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றுமே அது வெளில வரதுக்கான அறிகுறிகள் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பனீஸ் நேற்றுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்களுடைய ஃபியான்சி, அதாவது வருகால மனைவி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ பார்க்குறோம். அவர் தான் வந்து பதவியில் இருக்கும்போது கல்யாணம் ஆகிற ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்திரேலியன் அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர், கடும் விமர்சகராக இருக்கிறவர் இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சு, முதல் நாளாக நான் வந்து உங்களை வந்து வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூவில் புட்டின் கிட்டே கேட்டிருக்காங்க, அமெரிக்காவில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, பைடன் ட்ரம்ப் இருக்காங்க, நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் டப்புன்னு யோசிக்காமல் கணிக்கக்கூடிய, மிகவும் கணிக்கக்கூடிய, என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவார் அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பைடன் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியம்தான். ஆனால் எலெக்ஷன் வர சமயத்தில் இவர் இது வரைக்கும் சொன்னது இல்லை, இப்போ தான் முதல் தடவை இந்த மாதிரி பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு யாருக்கு வந்து ஆதரவு அப்படின்னு. போன வாரம் யூஎஸ் மீடியாவை சேர்ந்த டக்கர், படத்தில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புட்டினை இன்டர்வியூ எடுத்திருக்காரு நேர்காணல். புட்டின் என்ன சொல்லியிருக்காரு, தம்பி நான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நல்லா ஷார்ப்பான கொஸ்டின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் நான் அதேமாரியே பதில் அடிக்கிற மாரி, இதெல்லாம் கொஸ்டின்லாம் சப்ப சப்பையாக இருக்கு, ஒன்றும் அக்ரஸிவாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அர்ஜுன் சார் தான் அனுப்பணும்னு நினைக்கிறோம், முதல்வன் படத்தில் அவரை பிடிச்சி எடுத்தார். இல்லைன்னா நம்ம யூடியூபர்ஸ் நிறையா பேர் இப்போது இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, எங்கே எடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பணும்னு நினைக்கிறேன்.
புட்டின் கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமாகவே வந்து பொதுமக்களுக்கு அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. எந்த டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லலை. ஏற்கனவே நிறையா நாடுகள் வந்து கேன்சருக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. போன வருஷம் அமெரிக்கா யூகே கூட ஜெர்மனி கூட டைப் பண்ணி பயோ என்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து ஒரு கேன்சருக்கான மருந்துக்கான இதில் இருந்தாங்க, டெஸ்ட் பண்ணுறதுல இறங்கியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்கின் கேன்சர் மெலனோமா அப்படிங்கிறதுல வந்து அந்த மருந்து வந்து வேலை செஞ்சு நிறையா அளவு பாதிக்கப்பட்டவர்களை வந்து மீட்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சு. ஆனால் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. இப்போதைக்கு வந்து 6 வேக்சின் இருக்காம் வைரஸ்க்கு, ஹியூமன் வைரஸ்க்கு எதிர்த்து. ஒன்று வந்து சர்விகல் கேன்சர் உட்பட, அப்புறம் லிவர் கேன்சர், ஹெப்படைட்டிஸ் பி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் எதிர்த்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது புட்டின் அறிவித்தாதான் தெரியும் என்ன கேன்சருக்கான மருந்து பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆஸ்திரேலியாவில் வேலை இல்லா திண்டாட்டம், அதாவது ஜாப்லெஸ்னஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஒரு வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. போன ஜனவரியிலேருந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, 4.1% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவு வேலையும் இல்லை, இந்த ரிசெஷன் மந்த நிலை இருக்குது, இன்னும் அந்தளவு வேலை யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, அதனால் ரொம்ப நிறையா பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இன்றைக்கான அரிய செய்திகள். நான் ஒரு ஜனவரி 8 பிப்ரவரி 1 வரைக்கும் போட்டிருந்தேன் வீடியோ, அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு எந்த டைப் ஆஃப் வீடியோ போடலாம் இதில். ஏன்னா நிறையா வந்து விசா ரிலேட்டட் தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்பப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் எங்கேயாவது வெளில போனால் போடுவேன். நான் ஒன்றும் ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, அதனால் ஒரு மாஸ் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா எனக்கு பிடிச்சதை நான் போட்டுட்ருப்பேன். அப்படிங்கும்போது இது எனக்கு பிடிச்சி நான் போட்டுட்ருந்தேன், திடீர்னு இது போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனால இதை நிறுத்திட்டேன். ஆனால் நான் தினம் படிச்சுட்டு தான் இருந்தேன், அதுக்கப்புறம் போடாமல் விட்டுட்டேன். அதுக்கு சாரி. இப்போ வந்து திரும்பி ஆரம்பித்து இன்னிலேருந்து போட்டுட்ருக்கேன், தினம் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். திரும்பவும் சந்திப்போம், வணக்கம்.